நீட் தேர்வு விலக்கு கோருவதற்கான வழக்குகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், மா சுப்பிரமணியன், தலைமை செயலாளர் இறை அன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக இந்தியாவிற்கான ஜப்பான் நாட்டு தூதர் சுசுகி ஹிரோஷி முதலமைச்சரை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் உள்ள ஜப்பான் தூதரகத்தின் துணை தூதர் டாக்கா மசாயுகி மற்றும் புதுதில்லியில் உள்ள ஜப்பான் நாட்டு தூதரகத்தின் செயலாளர் ஹோமா மாயு ஆகியோருடன் இருந்தனர். சென்னை மாநில கல்லூரியில் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையில் போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. இதனை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவ மாணவியருக்கு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி கையேட்டினை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு பணிகளில் தமிழக மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மாவட்டந்தோறும் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் உள்ளிட்டோருடன் இருந்தனர். திருநங்கைகள் நடத்தும் சென்னை டிரான்ஸ் கிச்சன் இன்று கொளத்தூரில் தொடங்கப்பட்டுள்ளது. HSBC, யுனைடெட் வே ஆஃப் சென்னை மற்றும் ஸ்வஸ்தி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முன்னிலையில் டிரான்ஸ் கிச்சன் திறந்து வைக்கப்பட்டது. திருநங்கை சமூகத்தினருக்கு நிலையான வாழ்வாதாரம் மற்றும் வருமான வாய்ப்புகளை உருவாக்கவும் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை இந்த டிரான்ஸ் கிச்சன் ஏற்படுத்தும். 10 திருநங்கைகள் இதற்கான சான்றிதழ் படிப்புகளை படித்து சமையல், கேட்டரிங், வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதியிலிருந்து 40 மேற்பட்ட காட்டு யானைகள் சாணமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளது. இதனால் 10 மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. சூளகிரி அருகே உள்ள போடூர் பள்ளம் விளை நிலங்களில் உள்ள நெல், ராகி, முட்டை கோஸ் பயிர்களை சேதப்படுத்தி உள்ளது. இதனையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்குள் கொண்டு செல்ல வேண்டாம் என்றும், இரவு நேரங்களில் விளை நிலங்களுக்குள் காவலுக்கு செல்வதை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்குமாறும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 27 நடைபெறவுள்ளது. நன்மங்கல இசை மற்றும் விளக்கேற்றுதல் நிகழ்ச்சியுடன் கும்பாபிஷேகத்திற்கான வேள்விச்சாலை நிகழ்ச்சி இன்று மாலை தொடங்கியது. முன்னதாக இன்று காலை தங்க விமானம், ராஜகோபுரம், வடக்கு தெற்கு கோபுரங்கள், விமானங்கள், மலைக்கோவில், உள் திருச்சுற்று கோவில்கள் உள்ளிட்ட 50 கோபுர கலசங்கள் புதுப்பிக்கப்பட்டு நவதானியங்கள், நவரத்தினங்கள் ஆகியவற்றுடன் கோபுரங்களில் பொருத்தும் பணி நடைபெற்றது. இதனிடையே கும்பாபிஷேகத்தில் பங்கு பெற விருப்பமுள்ள பக்தர்கள் www.palanimurugan.hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் இன்று முதல் வரும் 20 வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், 2000 பேரை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது.